வணக்கம் லைட்னிங் நியூஸ். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி ஷா முகமது குரோஷிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலும் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி பாகிஸ்தானில் சுமார் 2,25,000 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை மந்திரி ஷா முகமது குரோஷியும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து தப்பவில்லை. தனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஷா முகமது குரோஷி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து ஷா முகமது குரோஷி தனது ட்வீட்ஸ் பதிவில், எனக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. உடனடியாக என்னை தனிமைப்படுத்திக் கொண்டேன். தற்போது எனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அல்லாவின் கருணையால் நான் வலுவாகவும் தன்னம்பிக்கையுடனும் உள்ளேன். வீட்டில் இருந்தபடியே எனது பணிகளை நான் தொடர்வேன் என்று பதிவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தோற்றம் பற்றி ஆராய்ந்து அறிவதற்காக உலக சுகாதார நிறுவனத்தின் வல்லுநர் குழு அடுத்த வாரம் சீனா செல்கிறது. சீனாவின் மத்திய நகரமான வூகானில் உள்ள இறைச்சி சந்தையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த வைரஸ் முதன் முதலாக வெளிப்பட்டதாக தகவல் வெளிவந்தன. அதைத் தொடர்ந்து அந்த சந்தை மூடப்பட்டு விட்டது. ஆனால் வூகானில் கொரோனா வைரஸ் தோன்றியதாக சீனா ஒப்புக்கொள்ளவில்லை. இதற்கு இடையே கொரோனா வைரஸ் வூகானில் உள்ள வைரலாஜி நிறுவனத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்டு அங்கிருந்து கசிந்து விட்டதாக அமெரிக்கா டிவி பரபரப்பு செய்தி வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் வெளியுறவுத்துறை மந்திரி மைக் பாம்பியோவும் கூறி வந்தனர். ஆனால் அமெரிக்க படை வீரர்கள் தான் இந்த வைரஸை சீனாவில் கொண்டு வந்து விட்டதாக சீனா குற்றம் சுமத்துகிறது. இதை அமெரிக்கா நிராகரித்தது. இப்போது இந்த வைரசின் தோற்றம் பற்றி விசாரணை நடத்த உலக சுகாதார நிறுவனம் முன்வந்துள்ளது. கொரோனா வைரஸ் தோற்றம் பற்றி ஆராய்ந்து அறிவதற்காக உலக சுகாதார நிறுவனத்தின் வல்லுநர் குழுவை அடுத்த வாரம் சீனாவுக்கு செல்கிறது. இந்த குழு கொரோனா வைரஸ் எவ்வாறு மனிதர்களிடம் முதன் முதலில் பரவியது, விலங்குகள் மூலமாக மனிதர்களிடம் தொற்று வந்ததா அல்லது வவ்வால்களிடமிருந்து மனிதர்களிடம் பரவியதா என்பது குறித்து முழுமையாக விசாரணை நடத்த உள்ளது. உலகளவில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 1.11 கோடியாக உயர்ந்துள்ளது. சீனாவின் வூகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் முதன் முதலாக வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. உலகம் முழுவதிலும் சுமார் 200 நாடுகளில் பரவியுள்ள கொரோனா வைரஸ் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவும் கொரோனாவின் தாக்கத்துக்கு தப்பவில்லை. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டாலும் 2வது அலை எப்போது ஏற்படுமோ என்ற அச்சம் நீங்கிய பாடில்லை. உலக மக்களின் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொடர்ந்து தனது கோட முகத்தை காட்டிக்கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி உலகளவில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 1,11,82,576 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 5,28,409 கூடியுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 62,92,523 உள்ளது. உலகளவில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் வல்லரசு நாடான அமெரிக்கா தான் உள்ளது. அமெரிக்காவில் மட்டும் 28,90,588 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2வது இடத்தில் பிரேசிலும் 15,43,341 பேரும், 3வது இடத்தில் ரஷ்யாவும் 6,67,883 பேரும் உள்ளனர். மோடி அரசின் திறமையற்ற நிர்வாகம் மற்றும் பொருளாதார மந்த நிலையை மறைக்கும் வகையில் மோடி இந்த லடாக் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என சீன ஊடகம் கூறியுள்ளது. கடந்த ஜூன் 15 தேதி இந்திய வீரர்கள் சீன வீரர்கள் லடாக் பகுதியில் மோதி கொண்டனர். இதில் 20 இந்திய வீரர்கள் பலியாகினர். 43 சீன வீரர்கள் பலியானதாக தகவல் உள்ளது. ஆனால் தங்கள் தரப்பு இழப்பை சீனா வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை. இதற்கிடையே எல்லைப் பகுதியை காக்க போராடும் இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்த பிரதமர் மோடி லே பகுதியில் உள்ள நிம்முவுக்கு விஜயம் செய்தார். நிம்முவில் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களிடையே உரையாற்றிய பிரதமர் எல்லையை விரிவாக்கம் செய்யும் சகாப்தம் முடிந்துவிட்டது என்று சீனாவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். பிரதமர் மோடி லடாக்குக்கு பயணம் மேற்கொள்வார் என்று இந்திய மக்களும் எதிர்பார்க்கவில்லை. சீன அரசும் கிஞ்சித்தும் யோசித்து பார்க்கவில்லை. மோடியின் லடாக் விஜயம் சீன அரசுக்கு கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடியின் லடாக் விஜயம் குறித்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊடகமான குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மோடி தனக்கு எதிரான விமர்சனங்களை மறைப்பதற்காகவும் நாட்டின் பாதுகாப்பு விஷயங்களில் தான் ஒரு வலிமையானவர் என்பதை காட்டுவதற்காகவும் லே பகுதிக்கு விஜயம் செய்துள்ளார். கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் மோடி அரசின் திறமையற்ற நிர்வாகம் மற்றும் பொருளாதார மந்தநிலை போன்றவற்றை மறைக்கும் வகையில் மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். எல்லை விவகாரத்தை சுமூகமாக பேசி தீர்க்க இந்திய அரசு தயாராக இருந்தாலும் இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்திய அரசு உறுதியுடன் நிற்கிறது என்பதை சீனாவுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் காட்ட மோடியின் பயணம் உதவியது என்று சொல்லப்பட்டுள்ளது.
கொரோனா பாதிப்பு சிவப்பு பட்டியலில் அமெரிக்கா அங்கிருந்து வரும் பயணிகள் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலை எதிர்கொள்வார்கள் என இங்கிலாந்து கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இங்கிலாந்தில் ஊரடங்கு இன்னும் அமலில் உள்ளது. இருப்பினும் அவ்வப்போது சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கிலாந்தின் சுகாதார திணைக்களம் கடந்த 24 மணி நேரத்தில் 89 பேர் உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 43,995 ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள் மற்றும் வெளியில் என மொத்தம் 43,995 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸ் துவக்கத்திலிருந்து இங்கிலாந்தில் மொத்தம் 3,13,483 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 576 பேர் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். ஜூலை 2 காலை 9 மணி நிலவரப்படி கொரோனாவுக்கு நாடு முழுவதும் 99,14,663 பேர் சோதனைகள் நடைபெற்று உள்ளன. இதில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,52,084 சோதனைகள் நடந்துள்ளன. இந்த நிலையில் இங்கிலாந்து கொரோனா வைரஸ் சிவப்பு பட்டியலில் உள்ள நாடுகளில் அமெரிக்கா இருக்கும் என்பதை போக்குவரத்து செயலாளர் கிரான்சாப்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அங்கிருந்து வரும் பயணிகள் கட்டாயமாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை எதிர்கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பிரச்சனையால் நேபாள பிரதமருக்கு ஆளும் கட்சியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அதனால் இன்று மாலை ராஜினாமா செய்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்களுடன் 1,850 கிலோமீட்டர் எல்லையை நேபாளம் பகிர்ந்து கொள்கிறது. இரு நாடுகளும் உறுதியான பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை கொண்டுள்ளன. இந்தியா நேபாளத்தின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது. இரு நாடுகளும் எல்லையை தாண்டி மக்களை சுதந்திரமாக நகர்த்துவதற்கான நீண்ட பாரம்பரியத்தை கொண்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே பாரம்பரியமான நட்புறவு தொடர்ந்து வந்தாலும் பல சதாப்தங்களாக எல்லை பிரச்சனையும் நிலவி வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கும் லிபுலேக், கலாபானி, லிம்பியதுரா பகுதிகளை நேபாளம் சொந்தம் கொண்டாடி வருகிறது. இந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் உரசல் போக்கு தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதற்கு காரணம் இந்தியாவின் ஆட்சேபத்தை பொருட்படுத்தாமல் லிபுலேக், கலாபானி, லிம்பியதுரா பகுதிகளை நேபாளத்துடன் இணைத்து புதிய வரைபடத்தை வெளியிட்டது. தொடர்ந்து நேபாள பிரதமர் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசி வந்தார். இந்த நிலையில் இந்தியா தனது ஆட்சியை கவிழ்க்க முயல்வதாக நேபாள பிரதமர் கேபி சர்மா ஒலி குற்றம் சாட்டி பேசினார். இந்த நிலையில் நேபாளத்தின் ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது எனவும் சொந்த கட்சிக்குள் பிரதமர் கேபி சர்மா ஒலிக்கு எதிராக குரல் எழுந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. ஜூன் 30 அன்று உயர் NCP தலைவர்கள் பிரதமர் ஒலியை பதவி விலக வேண்டும் என்று கோரினர். இதற்கிடையில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியமான நிலைக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதற்கு கேபி ஒலியின் தலைவிதி தீர்மானிக்கப்படும். நேபாள பிரதமர் கேபி ஒலி சனிக்கிழமை இன்று ராஜினாமா செய்ய வாய்ப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன. அவர் இன்று மாலை 4 நாட்டு மக்களுக்கு உரையாற்ற வாய்ப்பு உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள The Lightning.News வெப்சைட்டை பாருங்கள்.